குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். இன்னைக்கான ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் ப்ரேயர் நம்ம ஜாக்லின் அக்கா பண்ண போறாங்க. சூப்பர் குட்டீஸ், ப்ரேயர் சொன்னதோ எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களே, அப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள இயேசப்பா, உண்மை நஞ்சோட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து காலை நேரம் முதல் இந்த மாலை நேரம் வரைக்குமாய் உம்முடைய கிருபையினால் எங்களையும் பிள்ளைகளும் வழிநடத்தி கொண்டு வந்ததே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேல் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் மீது உம்முடைய தகப்பனாய் கர்த்தர் ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாய் ஜெபித்து கொள்ளுகிறோம். இந்த ப்ரோக்ராம்லேருந்து கற்றுக்கொள்ளுகிற எல்லா தகப்பனாய் கர்த்தாவே காரியங்களும் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாம ஆக்ஷன் சாங் தான் குட்டீஸ் பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம எனர்ஜிக்கா ஆக்ஷன் சாங் பண்ணலாம். என்ன குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப ஒரு சோகத்தில் இருக்கீங்களா? ஸ்கூல் திறந்தாச்சு, நம்ம ஃபேமிலியில் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போதுமான வருமானம் இருந்தால நம்ம எப்படி நடந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நாளில் அக்கா வந்து உங்களுக்கு மனவிட்டு பேசுகிற நேரத்தில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். ஓகே, இந்த நேரத்தில் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமா? நம்ம ஜெசிகான்றவர் அக்கா குறித்து நான் அக்கா என்ன பண்ண கதையாக சொல்ல போகிறேன். நல்ல கவனி தம்பி தங்கச்சி, அவங்க வாழ்க்கையில் இயேசப்பா எப்படி நன்மை செய்தார், அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, அவங்க தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுன்றது நாம் பார்ப்போம். இந்த நாளில் ஜெசிகான்ற ஒரு அக்கா குறித்து நான் பேச போகிறேன். ஓகேவா? ஜெசிகான்றவங்க பார்த்தீங்கன்னா எப்போது தனிமையை விரும்புகிற ஒரு அக்கா. அவங்க யாருக்கிட்டே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம இந்த நாள் ஒவ்வொரு முறையும் நம்ம மனவிட்டு பேசுறது சொல்லி நிகழ்ச்சி பண்ணுறோம் இல்லையா? அப்போ நீங்கள் நிறைய காரியங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களை போல் நிறைய தம்பி தங்கச்சி எங்ககிட்ட அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி நாங்கள் அவங்களுக்காக ஜெபித்திருக்கோம். ஆனால் இந்த ஜெசிகா அக்கா பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனிமையை அதிகமாக விரும்புகிறோம். யாருக்கிட்டே அவங்க சேர மாட்டாங்க, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடையாது. எப்போ பாரு அவங்க தனிமையாக இருக்கிறத அதிகமாக விரும்புவாங்களாம். அது மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுங்களா? சரி அக்கா சொல்கிறேன். அவங்களுக்குள்ள என்ன தாழ்வு மனப்பான்மை, ஏன்னா யாரும் நேசிக்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் அன்பாக இருக்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க, ஒரு தாழ்வு கொண்டு போயிட்டாங்க. கூட நம்ம நிறைய தம்பி தங்கச்சி அப்படி தானே, எந்த ஒரு தம்பிக்கிட்டேயும் போய் பேச மாட்டாங்க, தங்கச்சிக்கிட்டே பேச மாட்டாங்க, ஃபேமிலியோடு அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எப்போ பாரு அவங்க தனிமையாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கை, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களே தனியாக பிரித்து போயிடுறாங்க இல்லையா? ஆனால் தம்பி தங்கச்சி ஜெசிகா அக்காவும் அப்படி தான்,
வெந்தவ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போக மாட்டாங்க, வீட்லேயும் எல்லாருக்கிட்டே பேச மாட்டாங்க, அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, தம்பி தங்கச்சி ஜெசிகா அக்காவுக்கு இந்த தனிமையில் இருந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன நாளுக்கு நாள் என்னாச்சு, அது பெரிய அவங்களுக்கு ஒரு பாரமாகிடுச்சு. அவங்களுக்குள்ளே என்னாச்சு, எந்த விதத்துலேயும் அவங்களால சமாதானமாக இருக்க முடியாமல் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. இனி நிறைய பேர் அப்படி தான் மைண்டுனாவது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, எந்த ஒரு இடத்துலையும் நிலையாக அவங்க நிற்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் அவங்களால சரியாக செய்ய முடியாமல் ஒரு தனிமையில் அவங்க போய் அவங்க லைஃப்பை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. தம்பி தங்கச்சி நல்லா கவனி, ஜெசிகா அக்காவும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன தேமாச்சு, ஜெசிகா அக்கா இந்த தனிமை விரும்புறதுனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்குன்னு காணப்படுகிற அந்த வார்த்தையில் ஷேர் பண்ணக்கூட யாரும் இல்லாதனால அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போனாங்க தம்பி தங்கச்சி. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, அவங்க நாளுக்கு நாள் பலவீனம் அடைய ஆரம்பித்தாங்க. கவனி தம்பி தங்கச்சி, உங்களுக்கு எப்படி அக்கா உங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, அது மாதிரி ஜெசிகா அக்காவுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவங்கள போய் சந்தித்தாங்க. அப்புறம் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், என் கூட யாரும் பேச மாட்டாங்க, என்கிட்ட அன்பு காட்ட யாருமே கிடையாது, அதனால நான் எப்போதும் தனியாக தான் இருப்பேன் அப்படிதான். நல்ல கவனி தம்பி தங்கச்சி, அவங்கக்கிட்ட யாருமே பேசாமல் இல்லை, ஆனால் இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, தனிமையை விரும்பிட்டாங்க. தனியாக இருந்தால் நமக்கு என்னாகாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. தனியாக இருந்தால் நம்ம மனம் விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உன் மனசுக்குள்ளே என்ன பாரம் இருக்குது, உன் மனசுக்குள்ளே என்ன கவலை இருக்குது, உனக்குள்ளே என்ன யோசனைகள் இருக்குன்றது யார் பகிர்ந்து சொல்லும் போது தான் அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். ஆனால் இந்த ஜெசிகா அக்கா யாருக்கிட்டையும் போய் சொல்லாதனால அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் நாளுக்கு நாள் பெரிய பாரமாயிடுச்சு. ஆனால் தம்பி தங்கச்சி, நீங்கள் அப்படி ஒரு வேலை இருப்பீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ள காரியங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனித்து இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அக்கா சொல்கிறது நல்லா கவனம், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய குட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்கள பார்த்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். அவங்கள கிட்ட போய் சொன்னால் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு தயக்கம் இருக்குது. சில நேரத்தில் என்ன, உங்களுடைய உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, ஒரு வட்டத்தை வைத்து என்ன பண்ணுறீங்க, வெளியே வராமல் அப்படியே இருக்குள்ளே அடங்குற மாதிரி அடங்கிடுறீங்க. நல்லா கவனி தம்பி தங்கச்சி, ஜெசிகா அக்காவுடைய வாழ்க்கை அப்படி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கா வந்து அவங்களுக்கு சொன்னால், இப்படி இருக்கக்கூட ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு, அவர்கிட்ட உன் மன விருப்பத்தை சொல்லு. வேதத்தில் எப்படியா ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கு, என்னென்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிற அனப்படினால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜெசிகா போல தனித்து நிற்கீங்களா, ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இன்னைக்கு உங்களோட மனைவிட்டு பேசுகிற இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வசனம் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிற அனப்படினா உங்கள் கவலை அவர் மேலே வைத்துடுங்க. அப்போ தினந்தோறும் நம்மளை விசாரிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் வராரு. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், ஏசப்பா தேடுறதில்லை, ஏசப்பாட்ட பேசுறதில்லை. ஏசப்பட்ட நம்ம ஏசப்பா தேடி நம்ம அவரோட பேசும் போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறது, தேவன் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்கார், நமக்கு நல்ல தலைவராக இருக்கார், நம்மளை நடத்துகிற நல்ல ஒரு மெய்ப்பனாக இருக்கார். இப்படிப்பட்ட நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு வருகிற ஒரு தேவனாக அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லைன்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த ஜெசிகா எப்பயுமே தனிமை விரும்புனால அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்க இருதில் ஒரு சமாதானம் இல்லை, அவங்களுக்குள்ளே என்னாச்சு, நாளுக்கு நாள் ஒரு கவலை உண்டாகிட்டே இருந்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீ ஏசப்பாயிட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசும்போது அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கார், உன்னை எல்லா இடத்துலையும் மேன்மையாக வைக்க அவர் ஆயத்தமாக. தம்பி தங்கச்சி,
ஜெசிகா போல தனிமை விரும்பாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்கள் உங்களோட இருதயத்தை நேகத்தை சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் மனசுக்குள்ளே என்ன காரியமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள், பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் மனம் விட்டு பேசுங்க. அவங்க உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்க நீங்கள் எப்படி நடக்க வேண்டியதை சொல்லுவாங்க. அதை விட காட்டிலும் மேலான தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறாரு, நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்காரு. நீ தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இருப்பிறானா இன்றைக்கு என்ன பண்ணுங்க, ஏசப்பா என்னை இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மைலேருந்து விடுதலை ஆக்குங்க. ஜெசிகா அக்காவுக்கு எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மைலேருந்து அந்த அக்கா ஆலோசனை சொன்ன பிறகு ஜெசிகாவுடைய வாழ்க்கை மாறினது. அது பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாழ்வு மனப்பான்மைலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தது மாத்திரம் இல்லை, அவங்க ஃபேமிலியோடு அவங்க என்ன பண்ணாங்க, இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இதெல்லாம் எப்போன்னா ஜெசிகாவோட குணம் மாறின பிறகு தான், ஏசப்பாவை அவங்க இருதயத்தில் வைத்த பிறகு தான் இந்த ஜெசிகாவுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறுது. நான் தனிமையான ஆள் கிடையாது, எனக்கு ஆண்டவர் இருக்காரு, நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறான் சொல்லி ஜெசிகாவுக்கு அறிந்து கொண்டாங்க. அதே போல் தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையிலே உன்னை விசாரிக்க, உன் குடும்பத்தை விசாரிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. உனக்கு எந்த கவலையாக இருந்தாலும் நீ யாருக்கிட்டே இது பண்ண ஏசப்பாட்ட ஃபஸ்ட்டு தெரியப்படுத்து, உனக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். இன்றைக்கி ஜெசிகாக்கா மனவிட்டு பேசுகிற ஒரு மனவிட்டு பேசாதனால அவங்களுக்குள்ளே என்னாச்சு, ஒரு தாழ்வு ஒரு மன அழுத்தம் இருந்தது. ஆனால் அந்த அக்கா கிட்ட அவங்க ஷேர் பண்ண பிறகு அவங்கள அதுலேருந்து விடுதலை பெற்றாங்க. அதே போல் தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையிலையோ உன் வீட்லேயோ நீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பிறானா, இன்றைக்கு உன்னோட இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் உன் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் என்ன பண்ணு, ஏசப்பாக தெரியப்படுத்து. அது மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் உன்னை கைட் பண்ண டீச்சர், உங்கள் அக்காங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணலாம், ஷாப்பிங் எல்லாம் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படியாக நம்ம ஈசப்பட்டு சோமலாம். ஓகே குட்டீஸ், இப்போ அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? ஒருவேளை நீ ஜெசிகா போல் தனிமை விரும்புகிறியா, ஜெசிகா போல் தனித்து இருக்கிறியா, ஜெசிகா போல் நீ வந்து தாழ்வு மனப்பான்மையை அதிகமாக இது பண்ணுறியா, இன்றைக்கி அதிலேருந்து ஈசப்ப உங்களை விடுதலையாக்க போகிறாரு. உங்களோட இருதயங்களில் என்ன ஏக்கங்கள் இருந்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அதை என்ன பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க முதலாவது. ரெண்டாவது உங்கள் பேரண்ட்ஸோடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த ஒவ்வொரு மாதிரிலையும் மன விட்டு பேசுதுன்ற நிகழ்ச்சி கொண்டு வரோம். உங்களும் இதயத்தில் அழுத்தாமல் அது வெளிப்படையாக ஆண்டவர் சொல்லும் போது பேரண்ட்ஸுக்கு உங்கள் நடத்துகிற டீச்சர்ஸ்கிட்டையும் உங்கள் நடத்துகிற நான் சென்னை கிளாஸ் டீச்சராகலாம் இல்லை உங்கள் லீடராகலாம் யாரும் இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன பண்ணுங்கள், மனம் திறந்து பேசுங்க, கத்தர் உங்களை ஆசிர்வேன். ஓகே குட்டீஸ், மன விட்டு பேசுதல் எல்லாரும் ஜெசிகா பற்றி கேட்டிங்களா, ஸ்டோரி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப்டுக்கு தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோன்னா, சரி எல்லோரும் வீட்டில் டெய்லி பைபிள் படிப்பீங்களே, பைபிள் படிக்கும் போது நம்மளோட பைபிள் என்ன இருக்கும், நடுவில் ஒரு த்ரெட் மாதிரி ஒரு புக் மார்க் இருக்கும் சரியா? சம்டைம்ஸ் அந்த த்ரெட் வந்து பிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம பைபிளில் புக் மார்க்கே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வசனம் வைப்போம் இல்லை வேறு ஏதாவது வைப்போம், அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஒரு புக் மார்க் சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரியா? இதை பார்க்குறீங்களா, இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஜஸ்ட்டு சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் சரியா? இப்போ நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரே ஒரு கலர் பேப்பர் மட்டும்தான் தேவை, ஒரு பிளாக் ஸ்கெட்ச் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. கட் பண்ணுறதுக்கு சீசர் மட்டும் தேவை. சரி ஓகே குட்டீஸ், நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்குவேராக ஒரு பேப்பர் வேணும் சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நல்லா ஸ்குவேராக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு கரெக்டான ஸ்குவேர் வந்து கிடச்சிரும் சரியா? இந்த பேப்பர்லாம் ஓரமாக வச்சிடலாம். இதில் நமக்கு ஒரு கரெக்டான ஸ்குவேர் வந்து கிடச்சிடுச்சு. இதே மாதிரி அழகாக இந்த சைடு மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடு
கரெக்டாக எல்லாம் மடிச்சுட்டு இப்போது இந்த ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா? எல்லா சைடும் நம்ம மடித்து வச்சுருக்கோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்குறீங்களா, இதை பார்த்துக்குங்க. இப்போது இந்த ஆஃப் ஆஃபாக இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு ஃபோல்டிங் தெரியுதுல, இப்போ நடுவில் அந்த ஃபோல்டிங் வர மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்க்கு நம்ம எப்படி இருக்கோம், ஒரு மாதிரி மேலே வந்து கோன் ஷேப் மாதிரி இருக்கும், கீழே வந்து நார்மலாக இருக்கும்ல பாக்ஸ் மாதிரி, அது மாதிரி அழகாக மடிக்க போகிறோம். சரி, ஓகேவா, பார்த்துக்குறீங்களா, இந்த மாதிரி சரியா மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீசஸை மட்டும் கட் பண்ணிட போகிறோம். இந்த சைடும் இந்த சைடும் சரியா, இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிடணும். கரெக்டாக நீங்கள் மடிச்சிங்க இல்லையா, அந்த பிளேஸ்லேயே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிடலாம். ஓகேவா, அழகாக கட் பண்ணியாச்சா? இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிடச்சிருச்சா? இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்க கார்னருக்குள்ள இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே வைக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த பேப்பர், இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். உள்ள இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு, கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்படி விட போகிறதில்ல, இதை எடுத்து இங்கே இருக்கு இல்லையா இந்த மடிப்பு, இது உள்ள நம்ம விடணும். இது உள்ள பேக் பண்ணுற மாதிரி அழகாக மடிக்க போகிறோம். முடிஞ்சு போச்சா? இப்போது உங்களோட புக் மார்க் அழகாக வந்துருச்சு சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிளைனாக விடாமல் இது மேலே குட்டி அக்கா இங்கே வரைஞ்சிருக்கல அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு வேறு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம். இங்கே இதுலேருந்து குட்டி ஆர் ஐஸ், இதுலேருந்து குட்டி ஆர் ஐஸ் வந்துட்டு இங்கே வரையணும் அதோட சைட் விஷனுக்காக சரியா. இப்போ நம்ம அழகாக அதை கலர் பண்ணிடலாம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், கண் அழகாக வந்துருச்சு. இப்போது இது ஒரே ஒரு, இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் குட்டீஸ், நீங்கள் எப்படி வேணால் அழகாக பண்ணிக்கலாம். ஓகேவா, டியூஷன் படின்னு சொன்னோடனே ஐயோ மம்மி என்ன படிச்சோன்னே தெரியல மம்மி அப்படின்னு சொல்லுவோம்ல, இனிமேல் நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது சரியா. நீங்கள் எந்த பேஜ் படிச்சிங்களோ அதில் அழகாக இது மாதிரி எடுத்து நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஓகேவா குட்டீஸ், மறுநாள் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. சரி, இன்றைக்கான கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், மம்மி டாடிக்கும் செய்து கொடுங்க. ஓகேவா, சரி குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வீக் நம்ம ஒவ்வொரு மெமரி வர்ஸ் கற்றுக்கணும்ல, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கத்தரடி வேதம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஒரு வசனத்தை கற்றுக்கலாமா? சங்கீதம் 19:7 கத்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஓகே குட்டீஸ், இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்கிறீங்களா? சங்கீதம் 19:7 கத்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக சொன்னீங்க, வெல் டன். ஹாய் குட்டீஸ், என்ன குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு மனம் விட்டு பேசுதல் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஜெசிகா பற்றி அக்கா அழகாக உங்களுக்கு சொன்னாங்களே, ஜெசிகா எப்படிப்பட்டவளாக இருந்தா எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சரியா. சரி, இன்றைக்கான க்வெஷ்சன்ஸ் அக்கா கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் ரெடியாக ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க குட்டீஸ். சரி, க்வெஷ்சன் குள்ள போகலாமா? சரி, க்வெஷ்சன் நம்பர் 1, ஜெசிகா எதை அதிகமாக விரும்பினாள்?
ஜெசிகா எதை அதிகமாக விரும்பினார்? ஆப்ஷன் ஏ உயர்வை, ஆப்ஷன் பி பெருமையை, ஆப்ஷன் சி தனிமையை. ஆப்ஷன் ஏ உயர்வை, ஆப்ஷன் பி பெருமையை, ஆப்ஷன் சி தனிமையை. செகண்ட் க்வெஸ்சன், அவள் எப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவளாக இருந்தாள்? அவள்னா ஜெசிகா, ஓகேவா? ஜெசிகா எப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவளாக இருந்தாள்? ஆப்ஷன் ஏ தாழ்வு மனப்பான்மை, ஆப்ஷன் பி பெருமை, ஆப்ஷன் சி சண்டை போடும் மனப்பான்மை. ஆப்ஷன் ஏ தாழ்வு மனப்பான்மை, ஆப்ஷன் பி பெருமை, ஆப்ஷன் சி சண்டை போடும் மனப்பான்மை. க்வெஸ்சன் நம்பர் 3, இன்று கதையில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின் இருப்பிடம் என்ன? சரி குட்டீஸ், இன்றைக்கி அக்கா ஸ்டோரி சொல்லும் போது ஒரு வசனம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கவங்க எல்லாருக்கும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். அந்த இடம் தான் என்ன நான் உங்களை கேட்குறேன், சரியா? இன்று கதையில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின் இருப்பிடம் என்ன? ஆப்ஷன் ஏ 1 பேதுரு 3:7, ஆப்ஷன் பி 1 பேதுரு 5:7, ஆப்ஷன் சி 1 பேதுரு 4:7. ஆப்ஷன் ஏ 1 பேதுரு 3:7, ஆப்ஷன் பி 1 பேதுரு 5:7, ஆப்ஷன் சி 1 பேதுரு 4:7. ஃபோர்த்து க்வெஸ்சன், நாம் யாரிடம் நம்முடைய எண்ணங்களை சொல்ல வேண்டும் என்று ஜெசிகாவை சந்தித்த அக்கா கூறினார்கள்? ஜெசிகாவை ஒரு அக்கா வந்து பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்களே, இப்போ உங்களுக்கு எப்படி வெற்றி அக்கா சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறேன், அது மாதிரி உங்களுக்கு ஜெசிகாவை பார்த்து ஒரு அக்கா ஆலோசனை சொன்னாங்க, சரியா? நாம் யாரிடம் நம்முடைய எண்ணங்களை சொல்ல வேண்டும் என்று ஜெசிகாவை சந்தித்த அக்கா கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ ஆண்டவரிடம், ஆப்ஷன் பி பெற்றோரிடம், ஆப்ஷன் சி நண்பர்களிடம். ஆப்ஷன் ஏ ஆண்டவரிடம், ஆப்ஷன் பி பெற்றோரிடம், ஆப்ஷன் சி நண்பர்களிடம். லாஸ்ட் க்வெஸ்சன், இன்று நம்முடைய ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராமின் எபிசோட் பெயர் என்ன? இன்று நம்முடைய ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராமின் எபிசோட் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆலோசனை நேரம், ஆப்ஷன் பி மனம் விட்டு பேசுதல், ஆப்ஷன் சி கதை நேரம். ஆப்ஷன் ஏ ஆலோசனை நேரம், ஆப்ஷன் பி மனம் விட்டு பேசுதல், ஆப்ஷன் சி கதை நேரம். ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. சரி குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா, 7358542983 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க, சரியா? சரி குட்டீஸ், யார் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட், ஓகேவா? சரி குட்டீஸ், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், சரி ஓகேவா? பாய். ஓகே குட்டீஸ், இன்னைக்கான ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, இந்த வேலையில் கூட எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இதோ இந்த ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிய நீங்கள் கிருபை செய்யுங்க இசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்குது, அதன் வழியில் நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு இசப்பா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீ பாதுகாத்து வழி நடத்துவீராக, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் பார்த்தால ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? மனம் விட்டு பேசுதல், ஆக்ஷன் சாங், மெமரி வர்ஸ் எல்லாம் சூப்பராக நீங்கள் என்ன பண்ணீங்க, கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே குட்டீஸ், இதே போல் நம்மளோட ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் 10 பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.